யாவன் ஜெயிச்சாலும் சரி, நீ 10,000 ஜெயிச்சா, நீ 5,000, நீ 5,000, ரெண்டு பேரும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஓகேவா? ரெடியா? ஹலோ 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 வினோத், ஹலோ ஹலோ வினோத், யார் பேசுறது? அம்மா. மா வினோத் சொல்லுமா. டே செல்வம் அங்கிள் ஒன்ன லஞ்சு கூப்பிடுறாரா? அப்படியாமா? ஆமாண்டா, போறியா? மா இன்னும் சிக்கன் பிரியாணிக்காக 40 கிலோமீட்டர் போகணுமாமா? இல்லப்பா, உன் ஆசையா கூப்பிடுறாரு. இல்லம்மா, நான் வரல. சரிடா. ஆமா, முதல்ல யார் கால் அட்டெண்ட் பண்ணது? அதுவாமா, எங்க ஆபீஸ்ல ஒரு ஆயாமா. ஓ, ஆயாமால கால் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? இல்லம்மா, நான் திருப்பி கூப்பிடுறேன். பாய்மா, பாய்மா. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு ஆயா மாதிரி தெரியுதா? கொன்றுவா உன்னை. டே வினோத், இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி அழுதுட்டே இருப்பேன்? நானும் வந்துருந்து பார்த்துட்டே இருக்கேன். நான் என்ன கேட்டாலும் உன் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது, தவிர உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வரலடா. ப்ளீஸ் மச்சான், சொல்லுடா, இந்த ஒரு மாதத்தில் உன் லைஃப் என்ன தானே நடந்தது? யாரது உள்ளே வருவது? என் அனுமதி இல்லாமல் வெளியே செல்லுங்கள், நான் பிறகு சந்திக்கிறேன். ரோலிங் ஆக்ஷன். ஹலோ பேபி டார்லிங், சொல்லுடாமா, நான் இப்போதான்டா வச்சேன். நீ என்னடா பண்ணுற செல்லப்பட்டி? டேய் லூசு பயல, மொபைல் இல்லைடா, காலிங் இல்லைடா, ஃபோனை அளவாக யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா பைத்தியமாயிடுவேன். போய் கதவு தர. ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் பேரன் சொல்லிட்டேன். ஆம்ஸ்ட்ராங்கா இது? என்னடா, ஹரிச்சந்திரனா தான் அந்த ப்ளூசு பக்கே அப்படி சொல்லுது. என்னது ஹரிச்சந்திரனா? ஹரிச்சந்திரா, உன்னிடம் உண்மை மட்டும் தான் உள்ளதா, பொய் இல்லையா? குப்பக்காரன்டா. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வா.
கிளம்பு கிளம்பு. இந்த மூஞ்சி கண்ணாடி வேற போய. அவனுக்கு கண்ணாடி ரூம் இவ்வளவுதானா? இல்ல சார், 2 ஏக்கர் வெள்ளம் இருக்கு. சார் சொன்னீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படி சார்? ஓகேவா மச்சான்? இந்த ஃப்ரேம்ல பாரு, பயமா இல்ல? வெரி பேட். அப்படியா? அப்ப நீ கிளம்பு. சும்மா சொன்னப்பா, உங்களோட இருந்து இங்கே அசஸ் பண்ணிக்கிறேன். சரி, உன் பேர் என்னயா? என் பேரப்பா? என் பேர் தான்ப்பா வீரத்தேவர் மையே. பொன்னையா தேவன், பொன்னையா தேவர் மையே. கோட்டச்சாமி தேவன், கோட்டச்சாமி தேவர் பயந்தேன்ப்பா நானு. எப்பா எப்பா என்னப்பா தூங்கிட்டீங்க? வாங்கப்பா 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 வாங்க வாங்கப்பா. பின்ன என்னய்யா உன் பேரை கேட்டா பரம்பரை பத்தி சொல்லிடுற? உன் பேர் என்னய்யா? என் பேரப்பா? என் பேரு வெள்ளையும்ப்பா. வெளியனே வெளியேறு, என் நாட்டிற்கு உனக்கு அனுமதி கிடையாது. வெளியே போ வெளியனே, வெளியே போ. என்னப்பா வந்தோனுமே வெளியே அனுப்புறாப்ல? இந்த பையல பார்த்தாலே பயமா கிடக்குப்பா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அவன் ஒரு சினிமா பைத்தியம், அப்பப்பா அப்படிதான் பண்ணுவான். அதுக்கு மேலே டிலே பண்ணிட்டா வினோத். ஓகே ஓகே பை. ஐயோப்பா, நேற்று உணவகம் இது சாப்பிட்டு விட்டேன். வெளியே எங்கே போகிறாய்? எல்லாத்தையும் அப்பா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போக முடியும். பைத்த கலக்குதுப்பா. இல்லை, என் நாட்டுக்குள் செல்ல உனக்கு அனுமதி இல்லை. இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போ. எப்பா இதுக்கெல்லாம அப்பா பாகிஸ்தான் போவாங்க? அங்கே பிரச்சனை நடக்குது. இதுல நான் வேறப்பா வைத்த வலிக்குதுப்பா, வலி விடுப்பா. உன்ன பாகிஸ்தானியா? என்ன அமெரிக்காக்கே போ சொன்னா? எப்பா உன்னியமா அப்பா சொன்னாரு? என் பண்ணுது ஏன்பா? ஒரு 100 ரூபா தாரேன், உள்ள விடுப்பா. வைத்த வலிக்குதுப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம் வாங்குவதும் தப்பு, லஞ்சம் கொடுப்பதும் தப்பு. நான் உன்னை கொலை செய்ய போகிறேன். உன்னை விடை மாட்டேன். இறங்குடா
எதுக்கு போலீஸ் பிடிச்சு போறாங்க? முக்கியமான சார் இவன் சார் செந்தில் நகர்ல சைனா பரிசு கேமரால மாட்டந்து பேரு பேரு வினோத் தான் சார். நான் எதுவுமே பண்ணல சார். இவன் தானா? டேய் அறுத்துக்கிட்டு போன செயின் எங்கடா சார்? சார் எந்த செயின் சார்? எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் என்னடா நடிக்கிறியா சார்? நான் எதுக்கு சார் நடிக்கணும்? யாரோ பண்ண தப்புக்கு என்ன புச்சுன்னு வந்து வச்சு விசாரிச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். யாருகிட்ட வந்து லவுடா பேசுற? அந்த போன் எடுத்தாயா? இந்த பைக் ஏறுத்துறா சார். என் பைக் தான் சார். இந்த ஹெல்மெட்டு? என் ஹெல்மெட் தான் சார். சரி இந்த வண்டியோட நம்பரும் உன் வண்டி நம்பர் தானே? ஆமா சார். ஆனா எதுவும் பண்ணல சார். ஐயோ இங்க பாரியா, வண்டியும் சார் தான், ஹெல்மெட்டும் சார் தான், செயினை மட்டும் இருக்குல்லையா? டேய் எங்க காதல என்ன பூ சுத்துறியா? நேத்து மத்திய 3 மணிக்கு செந்தில் நகர்ல மெடிக்கலுக்கு தனியா போயிட்டு இருந்த ஒரு அம்மா கடத்துல கடை செயினை அறுத்துட்டு இங்க வந்து நாடகாடுறியா? சத்தியமா எனக்கு தெரியாது சார், ப்ளீஸ் சார். போன் எங்கடா? கேடுறா, உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு சார். எனக்கு அப்பா இல்லை சார், அம்மா மட்டும்தான் சார். சரி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லு சார். வேணாம் சார், எங்க அம்மாக்கெல்லாம் வேணாம் சார், ரொம்ப பயப்படுவாங்க சார். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து சொல்லி எடுத்துருவே. ஹேய் போடுறா, ஐயா சொல்றாரு இல்ல, போடுறா பொண்ணு, போடுறா ப்ளீஸ், குடுறா சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ரிங் போ சார். சார் வினோதா சொல்றா? வினோத் எங்கடா இருக்க? அம்மா உன் பையன் பேசலமா, ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டரா? உன் பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணா சார்? செந்திநகர்ல தனியா போயிருந்த ஒரு அம்மா கழுத்துல கடந்த செயினை பிடிச்சி அறுத்துருக்கான் சார். அப்படிலாம் அவன் பண்ணிருக்க மாட்டான் சார், அவன் ரொம்ப நல்ல பையன் சார். ஏமா புள்ளைய அப்படியே வளர்த்து விட்டுறது, அப்புறம் அதை செய்ய மாட்டான், இதை செய்ய மாட்டான்னு வக்காலத்துவாங்க சார். சார் அப்படிலாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான் சார், அப்படி வளர்க்கலாம் சார். எதா இருந்தாலும் நேரில் வந்து பேசுமா, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாமா. வாமா வந்துருச்சுங்க. Thank you.
ஹலோ வினோத், எங்கடா இருக்க? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா? பஸ்ல போயிட்டு. எங்க போயிட்டு இருக்க? என்ன பண்ற? சொல்லிட்டு போக முடியாத உனால. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்றது தெரியுமா? ஒரு பஸ் கூட வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரெக்கா இப்ப என்னால எங்க வர முடியாது. போன வந்து ப்ளீஸ் பை. ஏ ரெக்கா, அப்புறம் முக்கியமான விஷயம், கல்யாணத்தன்னைக்காச்சும் அவன் வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க சொல்லு, இல்லாட்டி உன் கடத்துல எதையும் சேர்த்தருவான். சொன்ன இப்ப நீ எதுக்கு நீ அவனை மறைக்கிற? உண்மையா தானே சொன்னான்? டே குணா, நான் கிளம்புறேன்டா. வினோத் சொல்றா. டேய், காசு ஏதாவது வேணுமா? இல்லை மச்சான், இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, அதில்தான் என் லைஃபே இருக்கு. தெரியாம தூங்கிட்டேன்டா. இப்போ கிளம்பி பஸ்ல போனேன்னு வச்சுக்கோ. பண்ண போயிடும். டேய், என்ன பைக் வேணுமா? ஆமாண்டா. லூசாடா நீ. மச்சான், பைக் வேணும்னு கேட்டால் சாவி தரமாட்டேன்னாடா. இந்தா போயிட்டு வா, நல்லபடியாக பண்ணு. இல்லை வினோத், பைக்கில் நீ வேலைக்கு போனோம்ல. டேய், நான் இன்றைக்கி வேலைக்கு போகலடா. என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின் போகிறான், அவனை பார்க்க போகிறேன். நீ கிளம்பு. சரி மச்சான், வெயிட் பண்ணு. போகிற வழி தானே, நானே ட்ராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரியா, நீ கிளம்பு. டேய் குணா, பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டு, அதுதான் உனக்கும் சேஃப்டி எனக்கும் சேஃப்டி. புரிஞ்சுதா? பார்த்து. ஓகேடா. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருந்தா. We'll be right back.
ஏப்பா வினோதே, அப்பா வினோதே, உன்னை பார்க்க வர வழியில ஒரு வண்டிக்கார அடிச்சு எங்க அம்மா செத்து போயிட்டாங்கப்பா. ஏன்பா உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? பாவம்பா நீ. கேட்கவே கஷ்டமாக இருக்கு மச்சான். அதான் போலீஸ் உன்னை நிரபராதின்னு சொல்லிட்டாங்களடா. ஏதோடா உன் லைஃப்பில் நடக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. நீ இப்படியே அழுவுறதுனால அம்மா உன்னை திரும்பி வரப்போறது இல்லைடா. இங்கே பாடுறா, நீ அம்மாவை நினச்சி அழுவத விட அம்மா நினச்ச மாதிரி சந்தோஷமாக வாழடா. அதுவே அவங்க ஆத்துமாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். டே வினோத், உனக்கு தான் ஒரு நல்ல வேலை இருக்கு இல்லைடா. இல்லை மச்சான், நான் திருடலன்னு தெரிஞ்சோம் என் ஆஃபீஸ் மேனேஜருக்கு என் மேலே நம்பிக்கை வரலடா. என்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டுறா. ஸோ வாட், இந்த வேலையிலனா ஊர் உலகத்தில் வேலை இல்லையா என்ன? டேய், நீ கடவுளை நம்புடா, அவரு உன் லைஃப்பை மாற்றுவார். டேம், நீ என்ன வேணாலும் பேசுறா, ஆனால் கடவுளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதடா. உண்மையிலேயே அந்த கடவுள் ஏசு குஸ்து இருந்திருந்தா என் அம்மா விட்டுருப்பாரடா. அப்போ எங்கடா போனார் அந்த ஆண்டவர்? கடவுள்லாம் இல்லை மச்சான். சரிடா, நீ கடவுளை நம்புறியோ இல்லையோ அது உன்னோட விருப்பம்டா. பட் உன் மேலே உயிரை வச்சிருக்க ரேகாவை நீ நம்புற இல்லடா. அவள் தான் கூட இருக்காளடா. நீ அவளுக்காக வாழு, அவ உனக்காக வாழ்வா. இதோ ரேக்கவே வராடா. சரி மச்சான், நீ அவளும் பேசுங்கடா. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு மச்சான். நான் இன்னைக்கு துபாய் கிளம்புறேன்டா. எது வந்தாலும் கால் பண்ணுடா. ஓகே, பாய். ரேகா அம்மா போயிட்டாங்க. ரேகா வினோத், உனக்கு ஆறுதல் சொல்லவோ உன் கூட சேர்ந்து அழகத்துக்காக வரல. வேணும் என் லைஃப்பை பற்றி பேச வந்திருக்கேன். என்ன ரேகா இப்படி பேசுற? ஸோ ப்ளீஸ் வினோத், என்ன ஒரு 5 நிமிஷம் பேச விடுறியா? சொல்லு ரேகா. இங்கே பார், நீ தப்பு பண்ணியோ தப்பு பண்ணலையோ அது எனக்கு தெரியாது. அண்ணா, என் லைஃப்பில் அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வர ரேகா? என்னை லவ் பண்ணுறது தப்புன்றியா? உன்னை லவ் பண்ணது தப்புன்னு சொல்ல, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறேன் பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏ ரேகா, நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன்டி. நீ தாண்டி என்னை லவ் பண்ண. லவ் தானே பண்ண, கல்யாணம் பண்ணலையே. என்ன ரேகா இப்படி பேசுற? சரி வா, இப்போவே போகலாம். எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளு. எங்கள் அப்பா கேட்பாரு என்ன வேலை செய்கிறேன்னு. என்ன சொல்லுவேன்? நான் திருடன்னு சொல்லி என்னை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அங்கிள்னு சொல்லுவியா? சரிப்பா, வேலையை விடு. உன் கூட வந்து பொண்ணு கேட்க யார் இருக்கா? உங்கள் அம்மா வருவாங்களா? உனக்குன்னு இருந்த அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ நீ ஒரு அனாதை தானே வினோத். இனிமேல் நீ யாரும் நான் யாரும். ப்ளீஸ், இனிமேல் என் லைஃப்பில் வராத. எனக்கு ஃபோனும் பண்ணாத. இந்தா உன் ஃபோனை நீயே வச்சுக்க. Goodbye. Rekha, Rekha, please. Rekha, please, Rekha. Rekha! Neer kodutthu nesichava usuroda podachitta manasu தனிமை.
என்ன வினோத், வலிக்குதா? இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு வெறுப்பா இருக்குல்ல? நீங்களா யாரியா? நாங்க யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ யாருன்னு நான் சொல்றேன் வினோத். இந்த உலகத்துல நல்லவனா வாழ்ந்து சாதிக்கணும்னு நினைச்சவன், பண்ணாத தப்புக்கு பலிக்காரனா நின்னவன், நண்பன்னு முழுசா நம்பி ஏமாந்தவன், பரிதாபமா அம்மாவோட பாசத்தை தொலைச்சவன், இவதான் வாழ்க்கைன்னு நினைச்ச காதலியால இந்த வாழ்க்கைய வெறுத்தவன். உனக்கு ஒன்று தெரியுமா வினோத், உன்னாவும் எங்கால் தான். உன்னை போலீஸ் பிடிச்சதுலேருந்து உன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் மொத்தமாக என்கிட்ட சொல்லிட்டான். அன்னையிலேருந்து தான் நாங்கள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் எது என்ன ஃபாலோ பண்ணுறீங்க வினோத்? நானும் உன்ன மாதிரி தான் வாழ்ந்த வினோத். லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் எவ்வளவோ நல்லவனாக வாழ்ந்தோம், இந்த உலகம் என்னை சுத்தமாக மதிக்கலை. ஒரு நாள் இந்த சேட்டு கூட சேர்ந்து கெட்டவனாக வாழ்ந்தேன். அப்போ தான் சந்தோஷமான உலகத்தையே பார்த்தேன். அப்போது அதெல்லாம் தப்பு இல்லையா? எது தப்பு வினோத்? நன்மையோ தீமையோ அவன் வாழ்க்கையில் அவன் தான் சூஸ் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும், ஆனால் அந்த முடிவு வாழ்க்கை மொத்தமாக மாற்ற முடிவாக இருக்கணும். 24 மணி நேரம் தூங்குற நேரத்தை தவிர மீதி எல்லாம் ஓடி ஓடி உழைச்சியே. இப்போ உன் கையில் என்ன மிஞ்சிருக்கு? ஆ, நீ ஓடாத மற்றவனை ஓட விடு. நிதானமாக நின்று வேட்டையாடு, ராஜா மாதிரி. சரியா? நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. எங்க கூட வா வினோத், வாழ்க்கையில் உள்ள மொத்த சந்தோஷத்தையும் நாங்கள் உனக்கு காட்டுறோம். இவன் எங்க போனாலும் கடைசியில் நம்மகிட்ட தான் வந்தாகணும். வாட. அம்மா.
சொல்லடா. டைம் ஆயிடுச்சுமா. அவசரப்படாதடா, வரண்டா வினோத். ஃபர்ஸ்ட் தலையை தொடச்சியா? நான் தொடச்சிட்டேம்மா. ஒன்றும் சொல்லாத, நீ தலை ஈரமாகவே இருக்கு. உட்கார நீ. டைம்லாம் ஒன்றும் ஆகலடா, உட்கார்றா. என்ன சீவுற, நல்லா சீவு. சீப்ப என்கிட்ட கூடுறா, நான் சீவுறேன். இந்த பேர் உனக்கு சுத்தமா செட் ஆகலல்ல? எனக்கு பிடிக்கல. என்ன பேர் வைக்கலாம்? முட்டாள், ஏமாளி, முக்கியமா செயின் ஸ்நாச்சர். ஏய், இந்த பேர் நான் உனக்கு வைக்கலப்பா. எல்லா நியூஸ் சேனலும் சேர்ந்து உனக்கு வச்சது. வினோத், உனக்கு உன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்லப்பா. ஆமா தானே? உனக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்ல. தோளுக்கு மிஞ்சி வளர்ந்த பையனுக்கு எந்த அம்மாடா சோறுட்டுவா? ஆனா உன் அம்மா செய்வாள்லடா. இனிமேல் யாரா உனக்கு செய்வா? கஷ்டப்படாத வினோத், நீ அழாதடா, நீ அழக்கூடாதடா வினோத். அழாதடா, அழாதடா, ப்ளீஸ்டா, அழாதடா. ஐயோ பாவம். என்ன அந்த குண்ணா, ஏதோ கேட்டாலும் குடிப்பியா? என்ன சொன்னாலும் செய்வியா? எல்லாம் நண்பன் மேல பாசமா இருந்தல்ல, நண்பன்ற பாசம் முதலுக்கு திடிச்சா? சொல்ல சொல்ல கேட்காம போனல. இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். உயிருக்கு உயிரா நெஸ்டவங்க விட்டுட்டு போனா கஷ்டமா இருக்கா? உனக்கு நல்லா வேணும்டா. நம்ம சந்தோஷத்துல கூட இருந்தவ கஷ்டத்திலயும் கூட இருப்பான்னு யோசிச்சியா? இப்ப புரியுதா காதலோட வலி என்னன்னு? நல்லா உட்கார்ந்து அழுடா. உனக்கு தேவையானத நீதான் எடுத்துக்கணும். சுத்தி பார், இந்த உலகத்துல நல்லவனா வாழ்ந்து கஷ்டப்படுறத விட கெட்டவனா இந்த உலகத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு ஒரே வழி சேட்டுதான். புரிஞ்சுதா? உயிர் கொடுத்த அம்மா என்னும் உயிரோட விட்டு போயிட்டா. உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலி உயிரோடவே விட்டு போயிட்டா. நட்பு நட்புன்னு சொன்ன பாசம் முதுகுல குத்துது. நம்பின இந்த உலகம் என்ன திருடன் திருடன்னு பழி சம்மத்துது. இதுக்கு மேலே இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றதை விட கெட்டவனா வாழ்றதே மேலு.
சட்டே, நான் வினோத் பேசுறேன். சொல்லு வினோத். நீ கால் பண்ணுவேன் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கால் பண்ணுவேன் தெரியாது வினோத். சட்டே சட்டே, நான் எப்போ எங்க வரணும் சொல்லு சட்டே. சொல்றேன் கேட்டுக்கோ. சரி ஓகே சட்டே. சொல்லு செட்டு. நம்ம ஆடுற ஆட்டத்துல இன்னொரு காயின் விழுந்திருக்கு. என்ன சொல்ற செட்டு, இன்னொரு காயினா? யாரு? நம்ம ஆட்டத்துல அந்த வினோத்தும் சேர்ந்துட்டான். இனிமே அவனும் நம்மால் தான். நேற்று ஒன்று ஒரு ஃபைல் அனுப்ப சொன்ன, அனுப்பலையாம? சீக்கிரம் அனுப்பியா சார். உன்னை எங்கேயா பார்த்துருக்கேனே, உன் பேர் என்ன? வினோத் சார். ஓ, உன் டைம் செய்ய தப்பு உள்ளே போயிட்டு வந்த, இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஒன்றும் பண்ணல சார். சரி உக்காரு. வேணாம் சார். உக்காரா சார். சார் சேம் கேஸ் சார், செயின் ஸ்னாச்சிங், எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, பப்ளிக் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல சார். சரி, நீ அப்படி ஒன்று பண்ணியிருந்து எங்கள்கிட்ட மாட்டாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? ஜாலியாக இருந்திருப்பியா? நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பில்ல? என்ன பண்ணுறது? சரி சார், தள்ளப்படா ஃபஸ்ட்டே. யார் யாருவா சார்? அந்த குளத்தூர் ஜானிங்க அம்மா கேஸ் இருக்குல்ல, இவன் ஆக்சிடென்ட் பண்ணதா சார்? அது ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா சார்? பின்ன ஃபோன் போக மாட்டேங்குது.
கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? இது வரைக்கும் 2016 254 செயின் அறுத்துருக்கீங்க, 2017 326. இப்படியே வளர்ந்துட்டு போனா நம்ம தமிழ்நாடு என்னடாவும்? இதை கொஞ்ச நாச்சு நினச்சி பார்க்குறீங்களா? அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து தான் பொண்டாட்டி புள்ள குட்டிங்க நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அறுத்துக்கிட்டு போகிறீங்களாடா? ஏண்டா, நீங்கள் செயினை அறுத்துக்கிட்டு போகும்போது ரோட்டில் விழுந்து அடிபட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பெண்களோட உயிர் போகுதுனாவது உனக்கு தெரியுமாடா? டே, கடைக்கு போனத்த அம்மா சாக்லேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு எத்தனை குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்கிற செய்தி கேட்டு ஒரு பாவமும் அறியாத குழந்தைங்க அழுகுற சத்தம் உங்க காதலெல்லாம் கேட்கலையாடா? டேய், உங்களால எத்தனை குழந்தைங்க தன் அம்மாவை இழந்து அனாதையா ரோட்ல நிக்கிறாங்கன்னு தெரியுமாடா? தப்புதான் சார், தப்புதான். டேய், மத்தவங்க உயிரை பெறுகிற மாதிரி ஏன்டா தப்பு பண்றீங்க? யோ, அவனை கொண்டு லாக்கப்ல போடு. படவல சார், சார் தலையில தான். ஏய் வினோத் சார், இங்க பார். போன டைம் பண்ணாத தப்புக்கு நீ ஜெயிலுக்குள்ள போன, இப்பவும் சொல்றேன், உன் மேல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல. உன்னை மன்னிச்சு விடுறேன், ஓடி போயிரு. இனிமே இந்த மாதிரி தப்பு செஞ்சு என்கிட்ட மாட்டேன்னு வையி. நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, உன்னை காப்பாற்ற முடியாது. போ, போடா. ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த தொழில் வேணாமா? சொல்லு வினோத். சட்டே சட்டே, இனிமே நான் வரமாட்டேன் சட்டே. இல்ல, எனக்கு இந்த திருட்டு தொழில் பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த தொழிலாளதான் எங்க அம்மா உயிர் போச்சு.
எங்க அம்மா மாதிரி எத்தனை பேர் உயிர் போயிருக்கோம். எல்லாரும் என்ன மாதிரி அனாதை இருப்பாருங்கல்ல. மற்ற உயிரை பறிச்சு செய்யற இந்த தொழில் எனக்கு வேணாம் சட்டு. என்னை விட்டு சட்டு, நான் திரும்பி வாழ போறேன். டேய் நீ திருந்துவ, ஆனா இனிமே வாழ மாட்டேன். டேய் எங்களை யாரா காட்டி கொடுக்குற, எங்களை காட்டி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா முன்னெல்லாம்? டேய் சொல்லு சிட்டு. டேய் விக்கி, அந்த வினோத் நம்மளை விட்டு பிரிய பாக்குறான்டா. அவனை வெளியில விட்டா நமக்கு தான் ஆபத்து. எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவான். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிச்சி உன் காலாண்ட நிப்பாட்டுற சிட்டு. ஓகேவா? ஓகே சிட்டு. டேய் தூயின்படா அவனை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா, உம்முடைய கிருபைகள் பெரியது. நீர் அன்புமிக்க ஆண்டவர் சுவாமி, எல்லாரையும் நேசிக்கிறீர். எங்களோடு வாழ வந்தீரப்பா. எங்களை எல்லாம் நேசிக்கிற ஆண்டவரா இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எஸ் லார்ட். ஜானகி அம்மாவுடைய பையனை பத்திய தரிசனம் ஏன் இப்போ? ஓகே சொல்லு விக்கி. வீடு பூட்டி இருக்கு சேட்டு, வினோத்தை தப்பிச்சிட்டோம். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்க நைட்டுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ற, புரிஞ்சுதா? ஓகே சார். என்ன சேட்டு, வினோத் தப்பிச்சிட்டான்? ஆமா ரவி. சேட்டு ஒன்னும் கவலைப்படாத, நம்ம விக்கி எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளிடுவான். அது எனக்கு தெரியும் குணா, தெரியும். வினோத் எங்க போயிருப்பான்? சரி பாப்போம். டிரைவர் வண்டி எடுங்க, போலாம். வண்டி நிறுத்துங்க.
வண்டியை நிறுத்துங்க. அண்ணா நிறுத்துங்கன்றல்ல தம்பி. என்னண்ணா பார்த்து போங்க தம்பி. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெருசாக சொல்ல வேண்டாம். காசு கொடுக்க மறந்துட்டோமே அண்ணா. அண்ணா பயப்படாதீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்ஸ்மா. பரவாயில்லண்ணா. அண்ணா நீங்க ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? அப்படி நீங்க எங்க தான் போறீங்க? இதோ இந்த வழியா போய் அப்படியே மெயின் ரோடு போறமா. அண்ணா இந்த சைடு போனா மெயின் ரோடு வராது, முட்டு சந்தை தான் வரும். அப்ப எப்படிமா போறோம்? அண்ணா இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு டீ கடை வரும், அங்க இருந்து ரெண்டாவது ரைட் எடுத்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். சரிமா. தேங்க்ஸ்மா. பரவாயில்லண்ணா. பாய்ண்ணா. பாய்ண்ணா. ஐயோ தண்ணி கேன் நம்ம கிட்ட இருக்கு. பாப்பா இப்பதான் பார்த்து அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? டேய் வாங்கடா. இந்த பக்கமா இந்த பக்கமா ஒன்றும் புரியலையே. ஐயோ புரியலையே எங்கடா விட சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா கோர்ட்டுக்கா? உன்னை விட்டுட்டு எங்களை ஜெயிலுக்கு போக சொல்றியா? இதுக்கு மேலையும் நான் உன்னை விட்டேன்னு நினச்சிக்கோ, அது நான் சேட்டுக்கு பண்ணுற பெரிய துரோகண்டா. டேய் அவனை அடிக்கலாம், அடிக்கலாம் அவனை, அடுற அவனை. அம்மா கிட்ட எங்களை காட்டி கொடுக்க நினச்சா இதான்டா நிலைமை. போடுறோம் நிறுத்துங்கடா. டேய் வினோத், இந்த சேட்டை பகச்சிக்கிட்டு ஒருத்தனும் உயிரோட வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடா. ஏய் தூக்குங்கடா. டேய் நான் தான் சொன்னல்ல நீ திருந்துவ, ஆனா வாழ மாட்டேன்னு. அநியாயமா சாக போறியடா. இங்க உன்னை காப்பாத்த ஒருத்தனும் வரமாட்டான். இன்னும் பத்து நிமிஷத்துல நீ துடிக்க துடிக்க செத்து ஒரு அநாத பணமா கிடப்படா. டேய் இவனை தூக்கிட்டு போய் அந்த பணத்துல போடுங்க. Oh.
விக்கி, நீ மட்டும் எங்க உட்கார்ல வா, இங்கெல்லாம் கிளம்புடா. வினோத், பரவாயில்லையாப்பா? இப்போ நீங்க யாரு? நானாப்பா, நான் போற சர்ச்சைக்கு தான் அம்மாவும் வந்துகிட்டு இருந்தாங்க. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக நாங்க நிறைய ஜபம் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓ, நீங்க தான் அந்த செல்வம் அங்கிளா? ஆமாப்பா, நான் தான். சரி, நான் சாகலையா? நீங்க தான் வந்து என்னை காப்பாத்துனீங்களா? நான் இல்லப்பா, அம்மா உங்களுக்காக செஞ்ச ஜபமோ அவங்க வடிச்ச கண்ணீரும் தான்ப்பா உங்களை காப்பாத்திருக்கு. வினோத், நேத்திக் காலையில் நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தபோது அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சுப்பா. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன், ஆனா நீ அங்க இல்ல. மனசு வருத்தத்தோட நான் போயிட்டேன், ஆனா போற வழியில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஓகே சார். ஐயா ஐயா, அஞ்சு பேர் வந்த ஒரு தம்பி அச்சு போட்டாங்க ஐயா. ஐயா, நீங்க வந்த காப்பாத்தலாம் ஐயா. சீக்கிரம் வாங்க ஐயா, வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க. டிரைவர் வாங்க, சீக்கிரம் வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஐயா, எங்கய்யா எங்கேயும் அடிச்சு போட்டிருக்காங்க. பொறுமையா போங்க, பொறுமையாப்பா, கால தூக்குங்க பொறுமையா. கா, கால கால. பத்திரமா ஆப்பா. இங்க இங்க டிரைவர், பெரியவர் எங்க நின்னாரு? எங்க போனாரு? இங்கதான் இருந்தாரு. காணுமே, காணும் சார். இது கர்த்தருடைய செயல் தான். டிரைவர், வண்டி எடுங்க, போலாம். ஆ, சரிங்க சார். பக்கத்தில் எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அங்க வேகமா போங்க. ஆ, ஓகே சார். தம்பி வினோத், எனக்கு தெரியும் அந்த பெரியவர் வேற யாரும் இல்ல, உன்னை காப்பாத்த வந்த தேவ தூதர் தான் அவரு. வாழ்க்கையில நல்லது நடந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஏன் ஆண்டவர் காப்பாத்தலன்னு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. அப்ப அந்த ஆண்டவர் கெட்டது பண்றதும் நல்லதுக்குன்னு தான் சொல்ல வரீங்களா? ஏ, இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, ஆண்டவர் கெட்டது பண்றதே இல்லப்பா. அவர் நல்லவர்ப்பா, நன்மைகளை மட்டும்தான்ப்பா செய்யறாரு. உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்க. அந்த கட்டியை எடுக்கணும்னா வயிற்ற வெட்டிதானப்பா ஆகணும். அது நம்மளை காயப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம உயிரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான்.
உனக்கும் எனக்கும் நிறைய கேள்வி இருக்குதுப்பா. பதில் ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு நீதிமானுடைய ரத்த சிந்திதல் அநேகரை ரட்சிக்கும். பிதாவாகிய தேவன் உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ஒரே குமாரன, சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்த வச்சாருப்பா. தம்பி, அந்த ரத்தத்தினால நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு. வினோத், நீ ஆண்டவருக்கு வேணும்பா. என்ன அங்கிள், என்ன மதமாற சொல்றீங்களா? மதமாற சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் உருவாக்கல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்களை கிறிஸ்தவர்கள் பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் வாண்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நீ மனம் மாறணும். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்குமா. அவர் மனம் மாறத பத்தி தான்ப்பா பேசுறாரு. வினோத், இந்த உலகத்துல கிபி கிமு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும்ல? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். பாத்தியா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாருங்கிறத வரலாறு சொல்லுதுப்பா. ஏன் பேரு செல்வம், நிறைய தெய்வங்களை நானும் பார்த்துருக்கேன், ஆனா மனுஷனுக்காக தியாகத்தோட உயிர் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் உண்டுனா அது இயேசுதான்ப்பா. வினோத், நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்கப்பா. இந்த பாதைக்கு ஒரு முடிவு இருக்கு. என்னன்னு தெரியுமா? மரணம் தான். உலகத்துல நீ பாக்குற எல்லா சந்தோஷமும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். அழியாம ஒண்ணு இருக்குன்னா அது ஆண்டவராகி இயேசு உனக்காக தரக்கூடிய பரலோகம் தான்ப்பா. அந்த வாழ்க்கைக்காக நீ வாழணும்ப்பா. அந்த பாவமான வாழ்க்கை வேண்டாம்ப்பா, விட்டுருப்பா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அங்கிள், நான் நல்லவனா வாழணும் தான் மாறினேன், ஆனா இந்த உலகம் என்ன திருடன் சொல்லி காயப்படுத்துது. எங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு உண்மை தெரிஞ்சோடனே நான் போற பாதையை விட்டு திரும்பிட்டேன் அங்கிள். நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசையா இருக்கு அங்கிள், ஆனா உயிர் பயத்துல ஓடினே இருக்க அங்கிள். உனக்கு ஒண்ணு தெரியுமாப்பா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்தப்போ அவரையும் திருடன் சொன்னாங்க, பிசாசுன்னு சொன்னாங்க, பாவின்னு சொன்னாங்க, அவரை பழிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து பேசலப்பா. காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னையும் என்னையும் காப்பாத்துறத பத்தி மட்டும்தான் யோசிச்சார். வினோத், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு எழுதியிருக்கு. நம்ம நன்மை செய்ய செய்யதான்ப்பா நமக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையிலையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். அவர் உனக்காக வழக்காடுகிற தெய்வம்ப்பா. ஏன், அது உன் லைஃப்லயே நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க அங்கிள்? நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இங்க பாருங்க, பாருங்க. இன்றைய தலைப்பு செய்திகள். சென்னையில் பிரபல கொள்ளையர்களும் ரவுடிகளுமான சேட்டுவும் விக்கியும் ஒரு கார் விபத்தில் உயிரிழந்தனர். இதனை பற்றி காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வினோத், உனக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன் பார். இத பார். ஆமாப்பா, நீ லவ் பண்ண பொண்ணுதான். ஆனா அவ இப்ப இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு ஹைதராபாத்ல சந்தோஷமா இருக்கிறாப்பா. உயிரை கொடுத்து நேசிச்ச பொண்ணு. அங்க என்ன சொன்ன, என்ன சொன்ன? உயிரை கொடுத்து நேசிச்ச பொண்ணா? விட்டுட்டு போயிட்டல்ல. உயிரை கொடுத்து நேசிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பாவியா இருக்கும்போது அவர் உனக்காக உயிர் கொடுத்தாரு. அப்ப அதை என்னப்பா நீ சொல்லுவ? வினோத், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார்ல, அது ஏன்னு சொல்லி நான் உனக்கு சொல்றேன் கேளு. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது. மரணம்னா அழிவுப்பா, சாவு, வேதனை. ஆனா அந்த வேதனையை நீ அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தாமேல வாங்கிக்கிட்டார்ப்பா. வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணு ஆக்குன்னு அவர் மேல வந்துச்சுப்பா. ஒரு தாய மாதிரி, ஒரு தகப்பன மாதிரி உனக்காக எல்லாத்தையும் அவர் மேல தாங்கிக்கிட்டார்ப்பா. இதுதான்ப்பா அன்பு. வினோத், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு எல்லா வேதங்களும் சொல்லுது. அதோட அர்த்தம் என்ன?
பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்பட்ட மட்டும்தான் உன் பாவம் மன்னிக்கப்படுமா? எல்லா வேதமும் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உனக்காக ரத்தத்தை கொடுத்தாரப்பா. இதுதானப்பா அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? தம்பி, உன் வாழ்க்கையில இருக்கிற வேதனை, கண்ணீர், கவலை எல்லாம் போகணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்ப்பா வழி. அந்த ஆண்டவர் உன் மனசுல ஏத்துக்குப்பா. இந்த அன்பை நீ ஏத்துக்குப்பா. இந்த அன்பு உன்னை விட்டு எப்பவுமே போகாதுப்பா. வினோத், மனுஷனுடைய அன்பு மாறிடும், தேவனுடைய அன்பு ஒரு காலம் மாறாது. யோசி வினோத், யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. ஆனா அந்த முடிவு உன் வாழ்க்கையே மாத்திரதா இருக்கணும். சரி வினோத், நான் கொஞ்சம் கீழே ஃபார்மசி வரைக்கும் போயிட்டு வர்றேன். நீ இந்த அன்பை பத்தி யோசிக்கிட்டே இரு. கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், கடந்து வந்த பாதையிலே வினோத், இதுல 10 நாளைக்கு டேப்லெட் இருக்கு. வேளா வேளைக்கு டேப்லெட் கரெக்டா சாப்பிடணும். சரியா? சரி வினோத், எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். சரியா? அங்கிள், சொல்லு வினோத். எனக்கும் ஜபம் பண்ணுவீங்களா அங்கிள்? நிச்சயமா பண்றேன்ப்பா, பண்றேன். கண்ணு மூடிக்க. அன்பான ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் உமக்கு நன்றிப்பா. நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் அருமையான இந்த மகனை நீங்கள் தொட்டீங்க. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் போனீங்க. அவனை நீங்கள் நேசிக்கிறீங்கிறத நீங்கள் உணர்த்துனீங்க. உமக்கு நன்றிப்பா. இவன் அம்மாவுடைய கண்ணீருக்கு நீங்கள் இன்னைக்கு பதில் கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளை இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் போதும்ப்பா. இனி அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆண்டவரே, அவனை எல்லாரும் ஏமாத்தினாங்க, நீங்கள் அவனை ஏமாத்தலை. இனிமே இவன் என் பிள்ளைன்னு சொன்னீங்க. அனுதினமும் தோளை தூக்கி சுமப்பேன்னு சொன்னீங்க. மகனை நீங்க சுமக்கிறபடியால் நன்றிப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்க. இந்த பிள்ளைக்கு நீங்க கொடுத்த இளைப்பாறுதலுக்காக உமக்கு நன்றிப்பா. பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுகிற ஆண்டவர், ஆண்டவரே உடைய ரத்தத்தால இவனை கழுவி சுத்திகரிக்கணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் இந்த மகனுக்கு கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி, விடுதலைக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த பிள்ளை அப்படியே உங்க கையில கொடுக்கறோம். இவன் சந்தோஷமா வாழட்டும், உம்முடைய பிள்ளையா வாழட்டும், பாவம் இல்லாம வாழட்டும், கண்ணீர் இல்லாம வாழட்டும். இவனை முழுசா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. இந்த புதிய நாள் அவனுக்கு என்னைக்கு மகிழ்ச்சியை தரட்டும். அவனை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, அவனை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. அவனை ஆசீர்வதிங்க, அவனை பலப்படுத்துங்க. அவன் தைரியமா ஆண்டவரே மகிழ்ச்சியா வாழ செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Don't worry, Vinod. Hello, Selvam. Doctor. Happy Resurrection Day. Thank you, Doctor. Wish you the same. Hello, Vinod. Happy Resurrection Day. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளில் உங்களுக்கும் ஒரு புது ஜீவனை கொடுத்து இப்போ உயிரோடு எழுப்பியிருக்கார். Now you are perfectly all right. Okay?
சரிங்க செல்வம், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டாக்டர், தேங்க்யூ. வர வினோத். ஓகே டாக்டர். வினோத், இனி உனக்கு கவலை கிடையாது, நீ அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். இயேசு உன் உள்ளத்துல வந்திருக்கிறார், உன் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறார். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, நான் எப்போதும் உன் கூட இருப்பேன். கண்டிப்பா அங்க உனக்காக ஜெபம் பண்ணுவேன். ஓகே, சரி வினோத், நான் கிளம்புறேன். அம்மாவுடைய கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஹாப்பியா? என்ன பண்ற அங்கிள்? இந்த சத்தியத்தை எப்ப வாசிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே இயேசு கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன் அங்கிள். எனக்காக அவர் உயிரியை கொடுக்கும் போது அவருக்காக இந்த வேலையை தூக்கி போறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அங்கிள். இனி நான் வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் வாழ்வேன், ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் மறுபிறவி.